That is great, friends. If you know, Maruti Swift is 2010 model. Now, this is the problem. Now, you guys, timing change. Then I change. Pantra. Here, now, this suspension work. Pota. Now, the timing change. Pantra. That is very. Now, this full dismantling. You guys, assembly. All now, pull. Timing change. Or condition. But that is the. You guys, pour. That is very. New change. Fit. Pan. Only. Now, you guys, pour. Friends. Friends, if the Swift or timing is cover. Now, remove. Pantra. Now, this. Now, you guys, how far adjust. I give. Pantra. How far adjustment. Under. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் கேமோட போல்ட லூஸ் பண்றேன். ஏன்னா கேமோட போல்ட லூஸ் பண்ணனா நீங்க எந்த லாக்கும் யூஸ் பண்ணாம நீங்க லூஸ் பண்ணுங்க. இப்ப நான் கேம லூஸ் பண்றேன். फ्रेंड्स இந்த ஷிஃப்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் செயின் கேட்டு オリジナルே நீங்க போடணும்னா அதோட ரேட் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செயின் தான். இப்ப செயினோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா இதல பாருங்க. இதல 1236 ரூபாய் வரும். அதே மாதிரி இதோட பார்ட் நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா நீங்க உங்க வண்டிக்கு ஏதாவது செயின் மாத்தணும்னா கூட இந்த நம்பர் இருந்ததுன்னா நீங்க இந்த பார்ட் நம்பர் காமிச்சு கூட நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற டாப்பில் இருக்க கேம்ப் ட்ராஸ் ஸ்ப்ராக்கெட் தான். இந்த கேம்ப் ஸ்ப்ராக்கெட்டோட நம்பரும் இது தான். இதோட ரேட்டும் வந்து பாருங்கள் 325 ரூபா வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராங்க்ஷாஃப்டோட ஸ்ப்ராக்கெட் தான். கிராங்க்ஷாஃப்டோட ஸ்ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதோட ரேட்டு 195 ரூபா வரும். இதோட பார்ட் நம்பரும் இது தான். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டென்ஷனரு, இது ஒரு ஆயிலோட ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி உங்களை செயினை வந்து எப்போவுமே உங்களுக்கு டென்ஷன் பண்ணும். நீங்கள் ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுக்கும்போது ஆயில் பம்பு உங்களுக்கு நல்ல ஸ்பீடாக வேலை செய்யும். அப்போ ப்ரெஷர் நல்லா வரும். ப்ரெஷர் நல்லா வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அட்ஜஸ்டர் வந்து நல்லா தள்ளி பிடிக்கும். அதுதான் இதோட அட்ஜஸ்டர். இதோட ரேட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைடரு, இது ரெண்டு செயினை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் எங்கேயுமே உங்களுக்கு லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கைடர் வரும். அந்த கைடர் லெஃப்ட் ரைட்டு கைடர் வரும். ஒரு கைடர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் டென்ஷன் வந்து தள்ளி பிடிச்சின்னு இருக்கும். அந்த கைடரு தான் இது. இதோட பார்ட் நம்பரு. அதேமாதிரி இன்னொரு கைடர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் செயினுக்கு இன்னொரு சைடில் வரும். அந்த கைடர் இது. இப்போ இதுதான் இதோட. இப்போ ஒரு டைமிங் செயின்னு போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சர்வீஸ் கிட்டு தான் வரும். இது கூட எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் தான், அவர் தான் இந்த எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இதில் அவர் என்ன வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்கோட லாக் போல்டு வாங்கியிருக்காரு. இந்த லாக் போல்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சீல் தான். எப்போவுமே டைமிங்கை நீங்கள் செயினை மாற்றிங்கன்னா நீங்கள் ஆயில் சீலும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா திருப்பி போட்டு திருப்பி ஆயில் லீக் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாகிடும். திருப்பி டைமிங்கெலாம் வைக்கணும். அதனால் இப்போ ஆயில் சீலோட ரேட் இதுதான். இப்போ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரைவ் ஃப்ளாஞ்ச் இது. இது ஆயில் பம்பை வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரைவ் பண்ணுறது. இந்த ட்ரைவ் ஃப்ளாஞ்சோட ரேட் இது. இப்போது இந்த பார்ட்ஸ் எல்லாமே நான் இப்போ ஃபிட் பண்ணுறேன். இதுதான் ஒரு டைமிங் செயினுக்கு வருது. இது ஒரிஜினலாக நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட்ஸுங்கெல்லாம் நீங்கள் டேலி பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க. இப்போ நான் உங்களுக்கு இன்ஜின் சைடு க்ளீன் பண்ணிட்டேன். இன்ஜின் சைடு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஜினுக்கு வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது, அதாவது டைமிங் செயினுக்கு வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணுற இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ப்ரே தான். இதுக்கு எப்போவுமே ஆயில் க்ளீனாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஸ்ப்ரே வந்து கரெக்டாக வேலை செஞ்சுனே இருக்கும். அது உள்ள ஏதாவது உங்களுக்கு ஆயில் சரியாக நீங்கள் மாற்றலை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிடும். அந்த கட்டிடுச்சுன்னா இந்த ஸ்ப்ரே வந்து பிளாக் ஆகும். அப்போ செயின் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக போயிடும். இப்போ இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் டைமிங் செயினை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் செயினை நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இந்த மாதிரி ஃபிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் செயின் கொஞ்சம் கரெக்டாக ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகுதா பார்த்துங்க. அந்த மாதிரி ரொட்டேஷன் ஆயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்க இப்போ கரெக்டாக ரொட்டேஷன் ஆகுது. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் செயினை நான் லாக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக லாக் ஆகிட்டுருக்கு. அதேமாதிரி இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் போல்டு தான் நான் டைட் பண்ணுறேன். எப்போவுமே கேம் போல்டு டைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமிங் டூல யூஸ் பண்ணோம். இப்போ கேம் போல்டு நான் டைட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஆயில் சீல் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைடரு கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இந்த கைடரு போட்டு கூட நீங்கள் ஆயில் சீல் அடிக்கலாம். கொஞ்சம் ஈவனாக படியும். நான் ஆயில் சீல் அடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நீங்கள் அடிச்சுட்டு இதுக்கப்புறம் சுற்றி பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அப்போ சீல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் உங்களுக்கு படியும். இப்போ நான் சீல் அடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு எதுவும் பேஸ்ட்டு போடாதீங்க. இதே ஆயில் பம்பு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இது ஆயிலை ஃபில் பண்ணி உங்களுக்கு ஆயில் பம்பு சர்க்குலேஷன் ஆகிறத காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஆயில் சர்க்குலேஷன் இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். சுற்றி பார்க்கும்போது எவ்வளோ ஆயில் வெளியே தள்ளுது பாருங்கள். அப்போ இந்த ஆயில் பம்ப் வந்து நல்லாயிருக்கு. இப்போ இந்த நான் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இது பேஸ்ட்டு எதுவும் ஆட் பண்ணல. ஏன்னா அந்த பேக்கிங் நல்லா இருக்குது. அப்படியே தான் நான் ஃபிட் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட்டு நான் டைமிங் செயினில் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த வண்டியை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போவுமே இந்த டைமிங் செயின் ஒர்க்கோடு சேர்த்து நீங்கள் இன்ஜின் ஆயிலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் வந்து ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ தான் செயின் மாற்றினேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஓடி உங்களுக்கு டப்புன்னு வண்டி நின்றுச்சு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகலை, என்னென்னு பார்த்தா உங்களுக்கு கிராங்க்ஷாஃப்ட் பேரிங் சீஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதனால் காரணங்களாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போவுமே இன்ஜின் கீழே நீங்கள் கிராங்கேஸில் ஜாக்கி போட்டு தூக்காதீங்க. அப்போ கிராங்கேஸில் நீங்கள் ஜாக்கி போட்டு சப்போர்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ஆயில் செக்ஷன் பண்ணுற அந்த இடத்துல போய் அலட்சிக்கிச்சினாவோ, இல்லை ஒரு கிளச் பிளேட்டை ஒர்க் பண்ணும்போதோ, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணார், நான் கிளச் பிளேட்டை ஒர்க் பண்ணேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு அப்படின்னாரு. அந்த மாதிரிலாம் கிளச் பிளேட்டை ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்கி எடுத்து அந்த உங்களுக்கு செக்ஷன் போர்ட்டில் நீங்கள் அழுத்துனீங்கன்னா, உங்களுக்கு ஜாக்கி போட்டு கிராங்கேஸில் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் சர்க்குலேஷன் இல்லாமல் உங்களுக்கு போயிடும். நீங்கள் ஜாக்கி போட்டு எடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டம்போட உங்களுக்கு ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்போ ஆயிலோட சர்க்குலேஷன் சரியாக இன்ஜின் கிடைக்காது, அதனால் கூட அந்த மாதிரிலாம் சீஸ் ஆகும். அதனால் எப்போவுமே நீங்கள் வேலை செய்யும்போது கொஞ்சம் பார்த்து வேலை செய்யுங்க. இப்போ நான் இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஆயில் லைட்டை காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த ஆயில் லைட்டை எதனா ஆஃப் ஆகுதான்னு பாருங்கள். அதேமாதிரி டைமிங் செயினை நீங்கள் ஃபிட் பண்ணோன்னா அந்த கூலண்ட்டு கரெக்டாக சர்க்குலேஷன் ஆகுதான்னு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல வண்டியை ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஓட விட்டுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் கையில் கொடுங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. நான் டைமிங் செயினை இந்த வண்டியில் ஃபிட் பண்ணிவிட்டேன். இந்த வண்டியில் வந்து 1.5 கிலோமீட்டர் பாருங்கள், 130,000 ஓடி இருக்கு. அதேமாதிரி என்ஜினோட ஆயிலும் காட்டுறேன். எப்பவுமே போடுற இன்ஜினோட ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 5W30 போடுங்க. 5W30 ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு தின்னர் வெஸ்காசிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி உங்களை ஆயிலையும் நீங்கள் கூட சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த டைமிங் பெல்ட் ஒர்க்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.